श्रीमान वेंकटनाथार्यः कविताकिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृतिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विप्राणः बद्धदीक्षं प्रयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मार्षिकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिमुनिसिंहस्य कवितावनचारिणः श्रृण्वन् रामकथानादं को न जाति पराङ्गतं करङ्गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तं मुनिं वन्दे प्राचेतनकल्मषम् अञ्जनानन्दनं वीरं जानकी चोकनाथनं कपीशमक्षणं तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं भावात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसः नमामि। श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयम् सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। त्वयि देही सहितं सुरद्रुमतले हैपे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुख्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतम् रामं भजे श्यामलम्। सीता लक्ष्मण भरत शत्रुघ्नो सुनीत श्री रघुनंदन भरत ब्रह्मणे नमः। नेति नाम पातम अंबेद्य महात्मान रामं सत्य पराक्रमं என்பது பார்த்தோம் நாம। இந்த இடத்துல மகரிஷி விஸ்வாமித்திரர் தான் பார்த்த நிலையை அவர் சொன்னார், தான் அனுபவித்த முறையில் அவர் சொல்லி சொன்னார். இப்ப தசரதருடைய நிலை எப்படி இருக்கும்? அவனுக்கு அப்பா அம்மான்னு இருக்குச்சு, விஸ்வாமித்திர அகம்பேத் மகாத்மான எனக்கு தெரியும், ராமனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாக்கா அப்படியே ஏத்துக்க முடியுமான்னா? சொல்லிட்டா உனக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டேன்னா சொன்ன மாத்திரத்தினால ஏத்துக்க முடியுமான்னா? ஏத்துக்க முடியாது, போயிடுறது. அதனால தன்னுடைய அபிப்பிராயத்தையும் அவர் தெரிவிக்கிறேன். அவர் கடைசியில சொல்லிட்டு போயிட்டார், நான் உனக்கு நல்லதுதான் நான் சொல்றேன் என்று சொல்றேன். ததா குருஷ பத்ரந்தே மாச்சசோகே மனஸ்கிருதாக, நான் எப்படி கேட்கிறனோ கேட்கிற மாதிரி நீ எனக்கு பண்ணி கொடுத்துரு. ததா குருஷ பத்ரந்தே, உனக்கு சிரேயஸ் உண்டாகும், நல்லது உண்டாகும், உனக்கு நல்லது உண்டாகும், ராமனுக்கு நல்லது உண்டாகும், எல்லாம் உண்டாகும். நான் இந்த விஷயத்துல சோகே மனஹா மாக்ருதாக, மனச சோகத்துல இனியும்படியாக பண்ணாதேன்னு முடிச்சுட்டேன். தசரத சக்கரவர்த்தி தச்ருத்வா ராஜசார்தூலஹா விஸ்வாமித்ரஸ்ய பாஷிதம் முஹூர்த்தமிவ நிஸ்ஸம்ஜ்ஞஹா சம்ஜ்ஞாவான் இதமப்ரவீத். நாம விரும்பாததோ இல்லை நாம ரொம்ப சந்தோஷத்தோட, அதாவது எதிர்பார்க்காதது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, கொஞ்ச நாள் நமக்கு என்ன பண்றோம்னு தெரியாது, தன்னிலையே தெரியாது, அப்படியே சப்தமா இருந்துருப்போம். நாம இவருக்கு இவர் விரும்பாத ஒரு விஷயம், விஸ்வாமித்திரர் வந்திருக்கேன்னா நான் யாகம் பண்ண போறேன், எதனா பணம் கொடு, இல்லைன்னா தனம் கொடு, இதை பொண்ணு கொடு, பொருள் கொடு, வத்து கொடு, இல்ல இதை பாத்துக்கிறதுக்கு யாரான ஒரு 10 பேர் அனுப்பிச்சு வை, எதாவது சொல்ல போறேன்னு நினைச்சிருந்தேன். தனக்கு பிராணனாகவே இருந்திருக்கிற ராமன கொடுன்னு அவர் போய் கேட்டேன். இதுக்கு என்னன்னு தெரியல. ஹிருதி இதி ஹிருதய மனோ விதாரணம் முனி வச்சனம் ததீவ சுசுருவானு நரபதிர பவன் மகானு மகாத்மா வியதித மனாக பிரச்சால சாசனாது. சிம்மாசனத்திலேருந்து ஒரு கழுவுன்ற ஒரு முறை அழுத்தம்,
என்னதுராது நாம ஒண்ணு கேட்க இது ஒண்ணு நடந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்றேன். கொஞ்ச நாள் அப்படியே வெறுமை இருந்துட்டே வெறுமை இருந்த பிற்பாடு ஒரு வார்த்தை சொல்றேன். நிசம்ஜா சம்ஜாவா நிதம் அப்ரவீது முகூர்த்தமிவ நிசம்ஜா. ஒரு முகூர்த்த காலம் என்ன பேசுறது என்ன சொல்றது என்னன்னு ஒண்ணும் தெரியாத ஒரு ஆயிட்டு மூச்சை அடைஞ்ச பிரயம் ஆயிட்டு இப்ப தெளிவு ஏற்பட்ட பிற்பாடு அவர் சொல்றார். ராஜீவலோச்சனோக்கியதாம் அஸ்ய பசாமி சக ராட்சசை. எங்க ராமன் இருக்காரு, என் பையன் ராமன் சின்ன பையன். ஊனஷோடச வருஷ 16 வயசு கூட அவன் ஆள மேரா மகா. எங்க ராமன்? என்னுடைய ராமன் சொல்லிக்கிற அதுக்கு மேரா மகா ராஜீவலோச்சனா. அப்படியே அந்த குழந்தை என் பையன் முகத்தை பார்த்தாலே தெரியும் தாமரை பூ போன்ற திருக்கண்களோட கண்களோட இருந்திருக்கான். அப்படியே பால் வெடிகிற முகம், அப்படியே சின்ன பையனா இருந்திருக்கான். ராஜீவலோச்சனா யுத்த யோக்கியதாம் அஸ்ய பஸ்யாமி. அஸ்ய யுத்த யோக்கியதாம் ந பஸ்யாமி. சண்டை போடுறதுக்கெல்லாம் அது இப்பதான் அவன் கத்துன்னு இருக்கான் சண்டை போடுறதுக்கு. எதிரிகளோட நேரம் நின்று சண்டை போடுறதுக்கு எல்லாம் அவனுக்கு இன்னும் தகுதி வந்துட்டதாக நான் நினைக்கல. அதுவும் சஹராட்சசைகி ராட்சசர்களோட நீ கூப்பிடுச்சே கூப்பிடுற சொல்லச்சேயே சொல்லிட்டே சுபாகவும் ஆதிக்கன்னு ரிஷிய ராட்சசன் மகாபலசாலியாக ரெண்டு ராட்சசால் இருக்கா அவளோட சண்டை போடணும்னு யாரோட சண்டை போடணும்ன்றதையும் சொல்லி கூப்பிடுறேன். சுவாமி என் குழந்தை அந்த மாதிரி நிலையில இல்லை சுவாமி என்று சொல்றாங்க. இவரை பார்த்து சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்ற, ஆச்சரியமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி சொல்ற. அகம் வேத்மி மகாத்மானம்னு நீர் சொல்ற வாஸ்தவம், நீர் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் ராமனிடத்துல இருக்கிறதா கண்டனாக்க நானும் அதை தெரிஞ்சுட்டேனாக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும். அதுல ஒண்ணும் குறவே இல்லை எனக்கு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் அவர் கண்ணுல படலையும் என் திருஷ்டியில என் மனசுல இப்படிதான் எனக்கு இருந்துருக்க நான் என்ன பண்ணுவேன்னு நானு சொல்ற. ஊனசோட வருஷா இன்னும் 16 வருஷம் முடியல. இங்க ஊனசோடச வருஷகான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க 16 வயசு முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் 3 மாசம் இருக்குன்னு அர்த்தம். ஊனசோடச வருஷகான்னாக்க 16 வருஷம் ஆகாத ஒண்ணா 1 வயசு இருக்கவங்க கூட 1 வயசு 2 வயசு 5 வயசு குழந்தை கூட 16 வருஷம் ஆகாத ஒண்ணு. இந்த இன்னும் கொஞ்ச நாள் இருந்துன்னாக்கா 16 வருஷம் ஆயிடும் அப்படி இருந்துருக்கிறவன்னு அர்த்தம். அது அதாவது பால் மாறாத பருவம் கஷீரகண்டஸ்ட ராமபத்ரஹான்னு சொல்லி சொல்ற. கஷீரகண்டம்னாக்க இந்த குரல் 16 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி குரல் இருக்கும், அந்த குரலே உடஞ்சு போயிடும். 16 வயசுக்கு அப்புறமா பார்த்தோம்னா வேற விதமா ஒரு குரல் வரும். இப்ப இவருக்கு குரலே மாறல, அப்படி இருந்துட்டு இருக்கான். ஊனஷோடச வருஷா பாலன்ற 16 வயசு வரைக்கும் பாலன்னு பேரு. 16 வயசுக்கு அப்புறமா பௌகண்டன்னு பேரு. அதுக்கப்புறமா யுவான் எல்லாம் சொல்ல போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. குழந்தைக்கு சிசுன்னு பேரு, அந்த சிசுவே பாலனா ஆறுது, அப்புறம் பௌகண்டன் ஆறா, அப்புறமா அவன் வந்து யுவாவா ஆறான். இதெல்லாம் சொல்றோம். இப்போ என் பையன் எப்படி இருக்கணும்னா ஊனசோடச வருஷா 16 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால 16 மனு என்ன சொல்றாருனாக்க 16 வயசுக்கு கீழே இருக்கிறவா விவகார யோக்கியால் இல்லைன்னு சொல்லி சொல்றான். அதாவது 16 வயசுக்கு கீழே இருக்கிறவா எதனா தப்பு பண்ணாள்னாக்கா
லோகத்துல இருக்கிறவாளுக்கு மீதி பேர் தப்பு பண்றத பண்ணா என்ன சிக்ஷையோ அந்த சிக்ஷை கிடையாது. சிறார்கள் சிறைன்னு சொல்லி இப்ப எல்லாம் கூட சொல்றாள், அந்த மாதிரி இவனை அழிச்சுட்டு போய் யுத்தம் பண்றது இந்த மாதிரி செயலுக்கெல்லாம் யோக்கியமே வரல இவனுக்கு. யோக்கியனி அந்த 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 அளவுக்கு ஒரு அர்ஹத்தையே வரல. இவனை போய் அழிக்கும் போலன்னு சொல்றாரு என்று சொல்ற. சரி, ஊனசோடச வருஷா பாலோ ஹியகிருத வித்யஸ்ச நசவேத்தி பலாபலம் நசாஸ்திர பல சம்பன்னா நச யுத்த விசாரதா. அவன் சின்ன பையன், இன்னும் நிறைய அவனுக்கு சண்டையெல்லாம் எதுவும் பார்த்தவனே கிடையாது. அகிருத வித்யஸ்டா, மொத்தம் தனுர்வேதத்தை முழுசா இன்னும் வாசிக்கல, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு யுத்தம்னு வந்ததுன்னாக்கா எதிராளிகளுடைய நிலை அவ என்னென்னா பண்ணுவா, எப்படி யோசிப்பா, எல்லாத்தையும் நினைச்சுதான். இப்ப செஸ் விளையாடுச்சே பார்த்தோம்னாக்கா மூணு மூவ்மெண்ட் நினைச்சுட்டுதான் இந்த மூவ்மெண்ட் நாம பண்ணணும். அந்த மாதிரி எதிராளிகளுடைய ஒரு பலம், அவளுடைய சாமர்த்தியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணணுமே. என் பையன் அந்த மாதிரி இல்லையே. ஊனசோடச வருஷா இன்னும் சிந்தவனாதான் இருந்திருக்கான்னு சொல்லி சொன்னான். என்னன்னா அவன் முகவா கிட்ட இல்ல, மீச கூட இன்னும் முளைக்கல, அந்த ரேகை தான் போயிட்டு இருக்கு. மீச முளைக்கும் போல அந்த இடத்துல ஒரு கருப்பா இருந்துருக்குது, அவ்வளவுதான் இருந்துருக்கு. ஆகையால அவனுடைய வயசு இருக்கு, இது ஒரு 16. ஆகையால இந்த இடத்துல போய் ஊன சோடச வருஷத்துல இருக்கு இவனை போய் நீ கேட்கறீங்கன்னு ஒரு கேள்வி. ஊன சோடச வருஷகா மறுபடியும் என்ன சொல்றது, அதாவது சாமான்யமா இருக்கிறது விசேஷ வச்சனம் அப்படின்னு சொல்றது. பாலோ துவாதச துவாதச வருஷோயம் அகிருதாஸ்திரஸ்ட ராகவஹான்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பருவத்துல அவனுக்கு சம்பூர்ணமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுவனாக இருந்துருக்கான். இவன் அழிச்சும் போறதுன்றது இது நல்லது இல்லை என்று ஷோடச வருஷ பிரசங்கத்தை சொல்லி சொல்றார் அவர். சரி, அதனால என்ன போன போட்டுமே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோமே, 16 வயசா இருந்தா கூட இருக்கட்டும்னு சொன்னா கூட நீர் நினைச்சபடி இவன் அவ்வளவு உம்முடைய காரியத்தை சாதிக்க கூடியவனாக இல்லை என்று சொல்ற. ராமஹா ராமோ ராஜீவலோச்சனா, ராமஹா ராம கமலபத்ராட்சகான்னு சொல்ற, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனாக இருந்துருக்க. இவர் எப்படி இருந்துருக்க, நான் அந்த குழந்தைய கொஞ்சம் நொந்துட்டு அவனோட கூடியே இருக்கணும்னு ஆசைப்படுறவன், எங்க ராமனை என்ன விட்டு நீ பிரிக்கணும்னு நீ நினைக்கிறீங்க. இப்ப இந்த ராமனை போய் எப்படி சொல்ல முடியும், இப்ப ராமன் இல்ல இல்ல விஸ்வாமித்திரன் சொல்றான், ரஞ்சனீயஸ்ய விக்ரமேகின்னு சொல்லிருக்கு, ராமம் அக்லிஷ்ட கர்மானம் தான் சொல்லிருக்கு. ராமரால முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது, தன்னுடைய பராக்கிரமத்தினால எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவனாக ராமன் இருந்துருக்கான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சே, நீ இவனை அனுப்ப மாட்டேன்னு சொல்றியே, இது என்ன விதத்துல நியாயம், நீ அனுப்பிச்சு வையன்னு விஸ்வாமித்திர கேக்குறான். ராஜீவலோச்சனஹா, ராஜீவலோச்சனஹான் சூரியன், அதாவது தாமரைப்பூ போன்ற திருக்கண்கள்னு அர்த்தம் ஏற்படுறது. தாமரைப்பூ விகாசனம் விகசிக்கணும்னா கூட வெயில பார்த்தாதான் விகசிக்கும். ஆனா ராமனுடைய கண்கள் வெயில பார்க்காதையே விகசிச்சு இருந்துருக்கு. இவன் இன்னும் வெயிலை பார்த்ததில்லை, மழையை பார்த்ததில்லை, வெயில பார்த்ததில்லை. வெயில பார்க்காத ஒரு தாமர புஷ்பம் விகசிக்கிற மாதிரி ராமன் விகசிச்சு இருந்துருக்கு. இவரை போய் கூப்பிடுறீங்க, ராமனை போய் கூப்பிடுறீங்கன்னு தசரத் சக்கரவர்த்தி கேட்கிறார். அதுக்கு ரிஷி சொல்ற, ராஜீவலோச்சனஹான்னு சொல்லச்சே, இவன் சக்கசவேல்னு திருக்கண்களோடு இருந்துருக்கன்னு சொன்னாக்க ராமோ ரத்தாந்த லோச்சனஹான்னு சொல்ற முடியும்.
இதனால இவனுக்கு உணவு இப்ப ரிஷி சொல்றேன் சாதாரணமானவர் இல்ல கப்பியாசம் கொண்டிருக்கம் ஏவமேவ அக்ஷிணின்னு சொல்லிட்டு தாமரப்பூ போன்ற திருக்கண்களினுடைய சாட்சா பெருமாள் தான் ராமனா அவதாரம் பண்ணிருக்கு அகம் வேத்மி மகாத்மானம் அதைதான் நான் சொன்னேன் நீயும் அதைதானே சொல்ற இதுல என்ன பெரிய தப்பு ராமோ ராஜீவ லோச்சனா ஊன ஷோடச வருஷா மேராமோ ராஜீவ லோச்சனா மேரா மகான்ற எங்க ராம அவளுக்கு அந்த கஷ்டம் தெரியும் தசரத சக்கரவர்த்திக்கு 16,000 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து 10 வருஷம் கழிச்சு ரிஷிலிங்கர் காலில் விழுந்து உத்தரகாமேஷ்டி பண்ணி அவ்வளவு சிரமப்பட்டு அவதாரம் பண்ணிருக்கிறவர் பிறந்திருக்கிற குழந்தை இப்படிப்பட்ட என் குழந்தைய ஒன்னு எப்படா விடுறது என்று கேட்கிறாராம் இவனுக்கு யுத்த யோக்கியத்தையே இல்லை இவனுக்கு இவனை கொண்டு போய் ஐக்கியம் போறேன்னு சொல்ற இவன் சின்ன பையனாட்டம் ஒரு விதனா விளையாடுறதுக்கு பந்து கண்டு இருந்துன்னா பந்தடிச்சுட்டு உட்காந்து இருக்க வேண்டிய பையன் விளையாடிட்டு இருக்க வேண்டிய பையன் இவனை கொண்டு போய் யுத்தத்துக்கு அச்சம் போறையே என்ன சொல்லி சொல்றாங்க யார் சொன்னா யுத்தத்துக்கு யோக்கியத்தை வரலன்னு சொல்லிட்டு மகர்ஷி கேட்கிறேன் ராமோ விரஜதி சங்கிராமம் கிராமார்த்தே நகரத்தியவாம் கத்வா சௌமித்ரி சகிதா நாபிஜித்ய நிவர்த்தத்தைன்னு சொல்லியிருக்கேன் ஒரு கிராமத்துக்காகவோ நகரத்துக்காகவோ ராமர் சண்டைக்கு போறேன்னாக்க ஜெயிக்காத வர்றது கிடையாது லக்ஷ்மணன் ராமனும் ஒன்னா போனான்னா ஜெயம் நிச்சயம்னு சொல்லப்பட்டிருக்கிறதே நீ போய் என்னத்துக்கு இந்த மாதிரி சொல்ற ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோ ஜன யுத்த யோக்கியதாம் பசியாமி அது ஏதோ விளையாட்டுத்தனமா கொண்ட சண்டைக்கு வேணா போனாக்க ராமன் ஜெயிக்கலாம் அது வேற விஷயம் ராட்சசைகி ராட்சசாலோட சண்டை போடுறதுக்கெல்லாம் அவனுக்கு இன்னும் அந்த அளவு முதிர்ச்சி ஏற்படல அந்த அளவு பராக்கிரமம்னா ஏற்படல யாரு சாதாரண ராட்சசாலாயுவா ரெண்டு பேரும் சுபாகு மாரிச்சா மொத்த பேரும் அந்த காட்டையே கலக்கண்டு இருக்கிறப்பா காட்டக்கையினுடைய புத்திரர்கள் ஆகையால எனக்கு அனுப்பிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அது அது என்ன வார்த்தை சொல்றதுதான் அங்க விசேஷம் அங்க பார்க்கணும் கொடுக்கலன்ற வார்த்தையை அவர் சொல்லல உபனஷோடச வருஷமே ராஜீவ லோச்சனா ந யுத்த யோக்கியா யோக்கியதா மத்திய பசியாமி சொல்லிட்டேன் நான் என்ன இயமட்சோகிணி சேனா யத்யாஹம் பதிரீஸ்வர அனயா சகிதோங்கத்வா யோத்தாஹம் தயிர் நிசாகரே இமே சூராஸ்க விக்ராந்தா பிரத்யாமேஸ்திர விசாரதா யோக்யா ரட்சோகணேர் யோத்தும் நராமம் நேதுமர்ஹதி இத்தனை பேரும் இருக்கா இவ்வாழெல்லாம் ஆயிடுச்சும்போ நானே வரேன் நான் வந்து உங்களுடைய யாகத்தை நான் ரக்ஷணம் பண்றேன்னு நான் நான் ராமன் நேத்து மறுகதி ராமனை மாத்திரம் ஆயிடுச்சுண்டு போகாதையும் நச்சாசோ ரட்சசாம் யோக்யா கூட்ட யுத்தாஹி ராட்சசா விப்ரயுக்தோ ஹி ராமேண மூர்த்தம் அபினோத்ஸஹே இதே அந்த ஊனஷோட சௌவருஷோமேன்னு சொன்னதுக்கு வியாக்கியானம் பண்ற இவரே வாக்கு தன் வாக்காத்தாலேயே சதரச சக்கரவர்த்தியே சொல்றேன் ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஸ்யாமி ஸஹ ராட்சசைஹி ராட்சசைஹி யுத்த யோக்கியதாம் ந பஸ்யாமி ஏன் ராட்சசாளுடைய யுத்தம் வேற இவாளுடைய யுத்தம் மீது பேரோட கொண்டு யுத்தம் வேறையா அப்படின்னா வாஸ்தவம் தான் ஏன் நச்சா சௌரட்சசாம் யோக்யா கூட்ட யுத்தாகி ராட்சசா ராட்சசா எல்லாம் கூட்ட யுத்தம் பண்றவா மறைந்து இருந்துட்டு சண்டை போடுறவா அவளோட சண்டை போடுறதுக்கு இவருக்கு யோக்கியதை இல்லை ராமனுக்கு இல்லை விப்ரயுக்தோ ஹி ராமேண முகூர்த்தம வினோத்தஹி
விபரீதமான விஷயத்துல ராமன் அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் படுற பாடெல்லாம் படுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஆகையால நேர் ராமனை விட்டுடும் என்று பிரார்த்தனை பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிறேன். அவர் ஏற்கனவே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப ரொம்ப கோபக்காரர், அவரை வந்து ஒன்றும் சொல்லவே வேண்டாம், அவருடைய கோபம் எவ்வளோ இருக்கும் என்னன்றதுலாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப அவர் கடைசியில சொல்லி சொல்லி முடிக்கிறார். அவர் அச்சுத்வா வச்சனம் தத்திய ஸ்னேக பரியாங்குலாட்சரம் சமன்யு கௌசிகா வாக்கியம் பிரத்யவாச்ச மகிபதம் மகிபதி. ராஜாவை பார்த்து சொல்லு, நான் ஆரம்பிக்கிட்டேயே உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், நான் நீ கொடுக்குற என்ன ஒன்று சொன்னோம், நான் அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு நீ சொன்னேன். நீ சொன்ன பிரகாரம் நீ நடந்துக்கணும், அப்படியா இருந்தா நான் சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்லலன்னா நான் சொல்லி சொன்னேன். நான் குருஷ்வ ராஜசாத்துல பவ சத்திய பிரதிஸ்ரவஹா, நீ சத்தியத்தை அப்படியே நீ சொன்ன மாதிரி நடந்துக்கோ என்று சொல்லிட்டுதான் நான் இதை கேட்டனே தவிர இது சொல்லாது கேட்கல. நான் பூர்வமர்த்தம் பிரதிஷ்டத்திய பிரதிஜாம் பாதுமிச்சி அப்படியே பண்றேன், நீர் என்ன நியமிக்கிறீரோ அதை சொல்லுவோம் நீங்க எல்லாம் தலை தலையை ஆட்டிவிட்டு இப்போ உட்காந்து சொல்றேன். நான் ராமனை அனுப்பிக்க முடியாது, நான் வரேன்னு உன்னையா கேட்டேன். இத்தனை 16,000 சேனையும் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு அதையும் நான் கேட்கல. எதிதம் தே க்ஷமம் ராஜன் கமிஷ்யாமி யதாகதம் மித்யா பிரதிஜா காது சா சுகீ பவ நான் சொன்ன மாதிரி நீ செய்ய முடியலன்னு சொன்ன, நீயே சௌக்கியமா இருந்துட்டு போ, எனக்கு ஒண்ணும் கிடையாது. கமிஷ்யாம் யதாகதம், நான் ஒண்ணு ஒண்ணு நிர்பந்தப்படுத்தல, நான் எப்படி வந்தனோ வந்த மாதிரி நான் போய்க்கிறேன். நீ உன்னை எல்லாரும் நின்றுப்பா காப்புஸ்தா மித்யா பிரதிஜா, இந்த ரகுவம்சத்துல பிறந்தவன் தசரத சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் மித்யா பிரதிஜா, உன்னை சொல்லிட்டு செய்யாதவனாக இருந்தவன், பிரதிஜை பண்றது உன்னாடி பொய்யான ஒரு பிரதிஜையை பண்ணவன், சொன்னதை செய்யறவன் செய்யாதவன் இல்லை, அதாவது இவன் ஒன்னு சொல்றது ஒன்னு செய்யறதுன்ற மாதிரி பண்றவன்ற ஒரு பேர் இருக்க, அந்த பேரை நன்னா வச்சுட்டு சௌக்கியமா நீ இருந்துக்கோப்பா. மித்யா பிரதிஜா காக்குஸ்தா சுகி பவ, நீ இப்படி இருந்து கொண்டு சொன்ன பாக்கலே. அப்புறம் வசிஷ்டர்லாம் சொல்லிட்டேன், ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கு, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏஜேமே தபசிஸ்திதாக, எனக்கு மாத்திரம்தான் இந்த ராமன் மகாத்மான்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்காத, உனக்கு மந்திரிமாரா இருந்திருக்காரு வசிஷ்டர், அவர் அவரோட கூட இன்னும் மகர்ஷிகள்லாம் இருந்திருக்காரு, அத்தனை மகர்ஷிகளுக்கும் தெரியும்னு ஏற்கனவே சொல்லிருக்கு. அத்தனை மகர்ஷிகளும் சேர்ந்து இப்போ தசரத சக்கரவர்த்தின்ற நல்ல வார்த்தை சொல்ற, நல்ல வார்த்தை பரவாயில்ல, விஸ்வாமித்திரர் வந்திருக்காருனாக்கா அவர் நல்லதுக்கு தான் வருவே, அவர் அனுப்பிச்சு வையும் சொல்ற, ஏதோ போனா போயிட்டு போகுதுன்னு அனுப்பிச்சு வச்சுட்டார். இவர் ஐச்சென்று போறார், ஐச்சென்று போனா விஸ்வாமித்ரோ யதா அக்ரே ததோ ராமோ மகாயசாஹ காகபட்ச தரோ தன்மே சஞ்சித் சௌமித்ரி ரன்மகாதி. என்ன அழகான வால்மீகி ஸ்லோகம் பாருங்க, நின்னு விஸ்வாமித்ரன் போற, மூணு பேரும் ஒரே லைன்ல போலாமோ இல்லையா, ஒரே லைன்ல ஒரே இதுல போல, நின்னு விஸ்வாமித்ரன் போறாராம், அவர் பின்னாடி ராமர் போறாராம், காகபட்ச தரோ தன்வி கையில ஒரு தனுசை எடுத்துக்கிறார், குடுமி கூட இப்படி அப்படி அலங்கின்றதுதான், அவ்வளவு கட்டு குடுமியோட அவர் போறாராம். காக்கபட்ச தரோ தன்னை தஞ்ச சௌமித்ரி ரன்வகாதி, அவர் பின்னாடி இவர் போனேராம், லக்ஷ்மணன் போனேராம், ராமரை விட்டு அவர் இருக்க மாட்டேறு சொன்னாராம். எல்லாம் போற போனது பாடு கொஞ்சம் தூரம் போன, சின்ன பசங்க தானே, அவர் என்னதான் சக்கரவர்த்தின் அகமேத்மி மகாத்மானம்னு தெரிஞ்சிருந்தா கூட பார்க்கிறேர் பார்த்தா இன்னும் அந்த பாலத்தன் குழந்தை பருவமே மாறாத திருமுக மண்டலம் ராமனுடையது. கொஞ்ச தூரம் பார்த்தா கொஞ்சம் யோஜனை பண்றேர், அர்த்தாத்தயோகம் அத்தியர்த்த யோஜனங்கத்வா ஸ்வரைமா தட்சிணே தடே ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோக்ய பாஷதான். ஒரு 6 மைல் தூரம் போறேனா தரை உன்னதியினுடைய தட்சிணா தட்டத்துல திரும்பி பாக்குற பின்னாடி பையன் வரான், பிறந்த வரான்,
அந்த கூப்பிடுறது இருக்க அது அழக, அந்த அழக வால்மீகி சொல்றேன். ராமா ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோப்ய பாஷத, ராமேதி மதுராம் வாணி மத்ய பாஷத. இப்ப குழந்தை ராமா அப்படின்னு அந்த கூப்பிடுறதே அவ்வளவு அழகா இருக்கும். கிரகாண வத்சலிலம் மா பூத் காலஸ்ய பரியய மந்திர கிராமம் கிரகாணத்வம் பலாம் மதி பலாம் ததா. வத்சராமான்னு பின்னாடி மறுபடியும் சொல்ல போறேன். இங்க முதல்ல வத்சன் குழந்தை அப்படின்னு அவர் தசரத சக்கரவர்த்தி சொல்லச்சே அகம்பேத்தி மகாத்மான்னு சொன்ன. இப்ப குழந்தையா போயிட்டேரான் தனக்கு வரச்சே. இவர் முகத்தை பார்த்தா அந்த குழந்தைன்னு சொல்றேன். கிரகாண வத்சலிலம் மா பூத் காலஸ்ய பரியய, சீக்கிரமா போய் இந்த பறவையில போய் காலை நம்பி ஆச்சரணம் பண்ணிட்டு சீக்கிரம் வாருங்க. மா பூத் காலஸ்ய பரியய, இந்த அரமையில் தூரம் இந்த குழந்தைய நடத்தி வச்சு வந்துட்டோம்னு விஸ்வாமித்திரருக்கு மனசெல்லாம் ஒரே கஷ்டமா. அதுக்காக வத்சராமா ராமான்னு குழந்தை ராமா அப்படின்னு கூப்பிடுறான். நச்சரமோ நச்சரோவா தேனர் ரூபசேவி பரியாயம், இப்ப உனக்கு ஒரு சிரமமும் வரக்கூடாது, நீ குழந்தை பையன் சின்ன பையன். ஆகையால நான் இந்த ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தால, அதுக்காக உன்னால நான் வந்து பெரிய வாகனத்துல தூக்கிட்டு போக முடியாது, ஒன்னும் நடக்காத ஆய்ச்சும் போக முடியாது, நடத்திதான் காட்டுக்கு ஆய்ச்சும் போகணும். எவ்வளவு காட்டுல கல்லுலையும் முள்ளுலையும் நீ நடந்து போனேன்னா கூட ஒரு சிரமமும் தெரியாதபடி இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒண்ணு உபதேசம் பண்ற, அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டேனாக்கா உனக்கு ஒரு சிரமமும் இருக்காது. இப்ப இதுல இருந்து தெரியறது விஸ்வாமித்திரர் குழந்தை விஸ்வாமித்திரருக்கு ராமனிடத்துல அவ்வளவு பரிவு இருந்துருக்கு, அவன் நடந்து வந்தா கால ரத்தம் வருமேன்னு பயமா இருந்துருக்கு, அதை பார்த்தா தனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு, எங்கேனா ராத்திரியும் பகலும் நடந்துட்டே போனா ஜுரம் வந்துருக்கா என்ன பண்றது, இத்தனை நாள் வரைக்கும் அரண்மனையிலேயே இருந்த குழந்தை இந்த குழந்தை, அதை விட்டு வெயிலே படாத வளர்ந்த குழந்தை இது. அதுக்காக இவர் பாக்குறேன். வெயில்ல போயிட்டு வந்து போனா மூஞ்சி சுண்டி கலங்கரேன்னு ஆயிடும், சில சமயங்கள்ல சகுதவேன்னு ஆயிடும், அதெல்லாம் ஒண்ணும் இருக்கானா. நகசுத்தம் பிரமத்தம் வாங்க இந்த மந்திரத்தை சொல்ற நீ கேட்டுக்கோன்னு சொல்ற. இந்த இடங்கள்லாம் இந்த இடங்கள்லாம் வால்மீகி எப்படி சப்தங்களை பிரயோகம் பண்ணுறான்றதுதான் அழகு. இதைதான் நம்ம அனுபவிக்கணும். ஆயிடுச்சு, கொஞ்ச தூரம் நடந்து போறாரு, உபதேசம் போட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் நடந்து போறாரு, நடந்து போனதை படு அந்த இடத்துல போயிட்டு ராத்திரி போய் படிச்சுக்கிறது. அப்போ ரஜனியின் தத்ர தரைவாம் சுமுகம் பிரயக, இவா மூணு பேரும் அந்த சரையூர் கரையிலேயே அனண்ட கரையில இவாட்டா போய் பசங்க மூணு பேரும் தூண்டா அதுல விசாந்தரம் இருந்துருக்க. பிரபாதாயாம் துசர்வரியாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி அபியபாஷத காக்கோஸ்தோ சயானோ பர்ணசம்ஸ்தரே. இத்தனை நாள் வரைக்கும் கட்டில்லையும் மொத்தல்லையும் மத்தையிலையும் பட்டிருந்தவா ராமனும் லக்ஷ்மணனும் இப்ப என்ன பண்றேன்னா அங்க இருக்கிற புல்லுங்கள்ல ஏதோ இருக்கிற வக்கல் மாதிரி ஏதோ என்ன இருக்கோ அத்தை பரப்பிட்டு அது மேல படுத்துருக்கு. ராமர் அப்படி படுத்துருக்க பாக்கறே விஸ்வாமித்தர் பார்த்துட்டு ராமரை எழுப்பணும். எழுப்புறதுக்காக அவர் சொல்ற வார்த்தை அபியபாஷத காகுஸ்தோ சஜானோ பர்ணசம்ஸ்தரே. அபியபாஷத்தை காக்குஸ்தவம்னு சொல்லிருக்க, ரெண்டு பேரையும் பார்த்துதான் அவர் எழுப்புறதுக்காக சொல்ற. ஆனா வார்த்தை எப்படி வருதுன்றது பாருங்க. கௌசல்யாது பிரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான். கௌசல்யாது பிரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, சாதாரணமா கௌசல்யி பெற்றெடுத்த நன்மக்களாக நல்ல பையனா நல்லவனாக இருந்திருக்கையே பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இப்போ காத்தால சூரியோதயமாக போறது, ஏந்திருப்பா கர்த்தவியம் தெய்வமான்மீகம், தெய்வமான்மீகம் கர்த்தவியம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற
அகத்துல செய்யக்கூடிய காரியங்களை பண்ணணும், ஆகையால நீ ஏந்திருப்பா என்று எழுப்புற அவர். ஸ்ரீராம ராமனை பார்க்கச்சேயே ஒன்னாலே புத்திரத்தம், அதாவது ராமனுடைய அம்மான்றதுனால கௌசல்யா என்ன ஏற்பட்டிருக்கன்னா சுபுத்ரா நல்ல புத்திரனை அடைந்தவளாக ஆயிட்டாளாம். இல்ல இவளுடைய ஜனனி கௌசல்யா, இவருடைய ஜனனி ராமனுடைய ராமனை பெற்றெடுத்தவள் கௌசல்யா, அங்க பெற்றெடுத்த உடனே கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன் அமித தேஜசான்னு மகர்ஷி அங்க சொல்லிருக்க. ராமனை பெற்றெடுத்த உடனே அவளுக்கு முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வந்துட்டான். அந்த மாதிரி கௌசல்யா இப்படிப்பட்ட குழந்தைய நாம பெற்றெடுத்தோம்னு கௌசல்யினாலே கொண்டாடப்பட்டவராக இருந்திருக்கிறவர் ராமர். ஆகையால கௌசல்யா சுப்ரஜா என்று சொன்னார். இதுக்கு மேல ஒரு கேள்வி கேக்குது, தசரதன் எத்தனையோ தபஸ் பண்ணேர், புத்திரகா மேஷ்டி பண்ணேர், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கச்சே கௌசல்யா சுப்ரஜாராமான்னு என்னத்துக்கு சொல்றது என்று ஒரு கேள்வி. இதுல இருந்தே ஏற்படுறது பிதரம் ரோஜயா மாசான்னு தசரத சக்கரவர்த்தி தனக்கு தகப்பனாக அகட்டும் என்று பெருமாள் சங்கல்பிச்சது எதுக்காகன்னா தசரத சக்கரவர்த்தியும் இத்தனை நாள் பண்ணின தபஸும் வீணா போகக்கூடாதுன்றதுக்காக. 10,000 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுனாக்க அவ பெருமாள் ரங்கநாதனை எத்தனை வாட்டி அவர் சேவிச்சிருக்க மாட்டேர், எத்தனை வாட்டி கேட்டிருக்க மாட்டேன். இட்வாகு வம்சத்துக்கு ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கவர் ரங்கநாதன் தானே. ரங்கநாதன் எத்தனையோ வாட்டி எத்தனையோ முறை அவர் பிரார்த்தனை பண்ணிருப்பேன், குழந்தவனும் குழந்தவனும். அப்போ அந்த ரங்கநாதன் இடத்துல அவ்வளவு பிரீத்தி அவ்வளவு பக்தியோடு இருந்ததுனால பெருமாள் தீர்மானம் பண்ணு தான் தசரத சக்கரவர்த்தியினுடைய குழந்தையாக ஆகணும் சொல்லிட்டான். இப்ப கேள்வி, அடுத்த கேள்வி, விஸ்வாமித்திரருக்கு ரெண்டு பேர், விஸ்வாமித்திரருக்கு நல்லா தெரியும் கௌசல்யக்கு மாத்திரம் இவர் குழந்தை இல்லை, தசரத சக்கரவர்த்தியினுடைய தபஸ்னாலையும் தான் இவர் பிறந்தவர். ஆகையால இவரை என்னத்துக்கோசரம் இந்த மாதிரி சொல்றது என்று கேட்டான். அதுக்கு பதில் சொல்ற, வாஸ்தவம் ரெண்டு பேருடைய தபஸ்னாலதான் ராமர் பிறந்த, இருந்தாலும் கூட மாதா புத்திரம் புத்திரஸ்ய பூயாம்சி கர்மான்னு யார் அப்பது, அப்பாவை காட்டுல அம்மா குழந்தைக்காக எத்தனையோ கர்மாக்களை பண்றான். இந்த குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை எதிர்பார்க்கணும் சொல்லிட்டு. இன்னும் கேட்டா கர்ப்பத்துல இருந்திருக்கிற குழந்தைக்காக தன்னுடைய ஆகாரத்துல உள்பட தனக்கு பிடிச்சதுதான் சாப்பிடுறதுன்றதெல்லாம் இல்லாத, இது சாட்டா குழந்தைக்கு என்ன ஆகுமோ அது சாட்டா குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு கர்ப்பதசையிலேருந்து ஆரம்பிச்சு அது குழந்தையா வளர்ற வரைக்கும் சர்வ தியாகம் பண்றவா அம்மா. ஆகையால அம்மாவை முதல்ல சொல்றேன், இது லோகத்துக்காக திருஷ்டியில சொல்லி சொல்றேன். மாதிருதேவோ பவா பிதிருதேவோ பவான்னு சொல்லச்சு உபனிஷத்து கூட முதல்ல சொல்றது மாதிருதேவோ பவான்றதுதான் சொல்றது, அப்புறம்தான் பிதிருதேவோ பவான்னு சொல்லி சொல்றது. பிது சதகணம் புத்திரஹான்னு சொல்லி அப்பாவை மாதிரி 100 மடங்கு தேஜஸோடு இருக்கிறவன் பையன் சொல்லி சொல்ற, அம்மாவுக்கு வரச்சே அம்மாவு மாதிரி 1000 மடங்கு, அதாவது அம்மாவுடைய தேஜஸ் 1000 மடங்காக குழந்தையினிடத்துல வளருது என்று சொல்ற. சரி, இன்னொரு இதெல்லாம் ஜென்ரல் பொதுவா சொல்றது யாருக்கா இருந்தாலும் சொல்றது அதெல்லாம் இருக்கட்டும். இத மகர்ஷி இவரை பார்த்து கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு என்னத்துக்கு சொல்றேன், இதை பத்தி புதுசா சொல்லுவானா. வாஸ்தவம் கௌசல்யா இருக்கால தசரதர் மாதிரி எல்லாம் பிடிவாதம் பிடிக்கலையா, அதுதான் அங்க விசேஷம். தசரதருக்கு தசரதரிட போய் பிரார்த்தனை பண்றாரு, நான் இன்னும் கேட்கவே பிரதிஜை பண்ணிக்கிறேன், நீ சொன்ன மாதிரி நடந்துக்கணும், நான் என்ன கேட்கணும் கேட்கறத கொடுக்கணும்,
இந்த மாதிரி எல்லாம் கேட்ட பிற்பாடும் கூட அவர் சொல்ற ஊனசோடச வருஷா இவன் 16 வயசு கூட ஆகல, மே ராம எங்க ராம என் ராமன் இப்படி எல்லாம் தசரத சக்கரவர்த்தி சொல்றார். அவர் அவருக்கு விஸ்வாமித்திரருடைய வாக்கியத்துல விசுவாசம் இல்லை. மகாத்மானும் இவன் மகாத்மா, நீ பாக்குற மாதிரி சாதாரண பையன் இல்லை இவன், இவன் பாலன் இல்ல, இவனால சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது என்றெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்றார். சொன்னா கூட இவர் தசரத சக்கரவர்த்தி ராமனை பாக்குறது தம் பையனா தான் பாக்குறார், சின்ன பையனா தான் பாக்குறார், பாலனா தான் பாக்குறார். அவருடைய வார்த்தையில விசுவாசத்தோட இல்ல. ராமர் போய் கௌசல்யா என்று சொல்லிட்டு வர்றார், அம்மா விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார், நான் விஸ்வாமித்திரரோட போயிட்டு வரேன். சொன்ன உடனே கௌசல்யா சொல்ற, விஸ்வாமித்திர மகர்ஷிப்பா அவர் கூப்பிடுறாருன்னா உனக்கு நல்லத்துக்கு தான் கூப்பிடுவே, உன்னுடைய நல்லத்துக்கு தான், உன்னுடைய உனக்கு சிரேயஸ் ஏற்பட போறது, பெரிய சிரேயஸ் ஏற்பட போறது, அவசியம் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாராம். அதனால இவரை பார்த்த உடனே ராவனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே கௌசல்ய தான் ஞாபகம் வருதான், கௌசல்ய அனுப்பிச்சு வச்ச பையனாச்ச இவன். அதனால கௌசல்யா சுப்ரஜா ராம, கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்ய பெற்றெடுத்தவள் ரத்னகர்பா தவ மாதான்னு சொல்ற, ரத்னத்தை பெற்றெடுத்தவள் கௌசல்யா. கோசலைதன் மணிவயிறு படைத்தவர் ஆழ்வார் மங்களா சாசனம், முதல் முதல்ல சுப்பிரபாதம் பண்ணவர் விஸ்வாமித்திரர் தான். அதுக்கப்புறமா ஆழ்வார் பண்றாரு, எத்தனையோ பேர் சுப்பிரபாத்தம் தான் பண்ணியிருக்கார், ஊருக்கு ஊர் ஒரு சுப்பிரபாத்தம் இப்ப இருக்கு, ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு சுப்பிரபாத்தங்கள்லாம் இருந்துச்சிருக்கு. முதல் முதல்ல சுப்பிரபாத்தம் பண்ணவங்க விஸ்வாமித்திரர் தான், அதையும் கௌசல்யம் பண்ணிட்டு என்ன சொல்ற, கௌசல்யா சுப்ரஜா ராமா ராமா. இவர் போகச்சே பாக்குறேன், பார்த்தா ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரையும் தான் கூப்பிடணும்னு பாக்குறேன். சுகசுத்த பரந்தபான்னு ராமனுடைய திருமுக மண்டலம் பார்த்த உடனே ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கு, தூங்குறது கூட அழகா இருக்கு. இந்த எதிரியா இருக்கிறவ தூங்கிட்டு இருக்கிற ராமனை பார்த்தா கூட அப்படியே பயந்து நடுங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. தூங்குன்ற குழந்தை சின்ன குழந்தைகளை நம்ம பார்ப்போம், தூங்கிட்டே இருக்கே சிரிக்கும், அதை பார்த்து ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். அந்த தூங்குற குழந்தை இதெல்லாம் முயற்சி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ராமர் தூங்குறத கொஞ்ச நாள் முயற்சி பார்த்துட்டு இருக்கார, பார்த்தாக்க கௌசல்யனுடைய ஞாபகம் வருது. கௌசல்யா ரெண்டு பேரையும் எழுப்பணும்னு பார்த்த உடனே முதல்ல ராமர் தம்பரே ராமரை பார்த்து சொல்றான், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே, பூர்வாசந்தியா பிரவர்த்ததே ராமா, பூர்வாசந்தியா பிரவர்த்ததே. லோக திவாகரனாக கோதாரம் பண்ணிருக்க, லோக மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய ராட்சசாலால வரக்கூடிய சிரமமாகிற ஒரு இருளை போக்கடிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணிருக்க, அந்த திவாகரனுக்கு ஒரு திவாகரன் பூர்வாசந்தியா வந்துடுத்து சூரியன் உதயமாக போறான், ஆகையால நீ எந்திருக்கணும் என்று சொல்றாரு. விரோதி நிரசனாரம்பம் சமயம், விரோதி நிரசன ஆரம்ப சமயமாக அழைத்து நீ எந்திருக்கணும் என்று சொல்றாரு. பூர்வாசந்தியா பிரவர்த்ததே அஜ்ஞானாந்தம், அஜ்ஞானமாகிற ஒரு அந்தகாரம் இருட்டு எல்லா இடத்துலயும் சூழ்ந்திருக்கு, அது இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு. அந்தகாரம் கதகா, எதனால எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் அந்தகாரம் அஜ்ஞான அந்தகாரம் இருந்தது, உன்னை பார்த்த உடனே எனக்கு உன்னுடைய சாட்சாத்காரத்தினால அஜ்ஞானம்லாம் போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான், எனக்கு இன்னைக்குதான் சுப்பிரபாதம், உனக்கு நான் சுப்பிரபாதம் சொல்றது இருக்கட்டும், இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ராத்திரியாக இருந்திருக்கு. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், இத்தனை நாள் வரைக்கும் பகலே இல்லை, என்னைக்கு ராமனை பாக்கறனோ அன்னி வரைக்கும் எனக்கு ராத்திரியா தான் இருந்திருக்கு, ராமனை பார்த்த உடனேதான் விடிவா ஏற்பட்டது, ஆகையால எனக்கு இன்னைக்கு சுப்பிரபாதமாக அமைஞ்சிருத்தோ என்று சொல்றார். இன்னொரு விஷயம், இவ எழுந்திருக்கிற அழக பார்க்கணும்னு ஒரு ஆசையா,
அதுக்காக சொல்ற இப்ப நீ நரசிரேஷ்டனாக இருந்தா கூட நீயும் சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணணும்ப்பா, சகாலத்துல சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணணும்ப்பா, அதுக்காக ஏந்திருப்பா என்று சொல்றாராம். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே தரோ ஜனஹா உத்திஷ்ட நரசார்த்தூல. அப்ப நீ யாரெல்லாம் பெரியவாளா இருக்காளோ அவ எந்த அனுஷ்டானத்தை எதெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அததான் மீது பேரும் பின்பற்றுவா. அப்படி இருக்கச்சே நீ தூங்கலாமா? நீ எந்த சந்தியாவந்தனம் பண்ண முடியோ? உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். நரசார்த்தூல உத்திஷ்ட கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். தெய்வமான்மிகம் கர்த்தவ்யம். இது நமக்கு சாப்பிடுறது தூங்குறது விளையாடுறது இதெல்லாம் நமக்கு ஒரு மத்தியான வேலை பண்ணக்கூடிய காரியம், ராத்திரி வேலை பண்ணக்கூடிய காரியம் தான். இதெல்லாம் பெருமாள் சாதிச்சிருக்க மத்தியான வேலை உதயத்திலேருந்து ராத்திரி பர்யந்தம் எப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல பஞ்சகால பாராயணால எப்படி இருக்கணும்ன்றத சொல்லிருக்க. அப்படி திருத்த பண்ண பல முறை சாதிச்சிருக்க. காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமின்னு சொல்லுவா, நாங்கள்லாம் பெருமாள் கோவில் சுவாமின்னு சொல்லுவோம். மகான் அர்த்தம தாத்தா கார் மகாதேசிகன் எழுந்தருள் இருந்தார். மலைப்பசங்க சந்தகம் வேற பண்றவாளுக்கு சந்தகம் சொல்லிட்டு திருப்பக்கூடலி இருந்து அங்கேருந்து அப்பெல்லாம் வெள்ளக்குளத்துக்கு தான் போய் தீர்த்தம் விடுவா. பெரியவள்லாம் அனந்த சரஸ்ல அவ்வளவா தீர்த்தம் நன்னா இருக்காது, சுமாரா தான் இருக்கும். அதில் எல்லாரும் வெள்ளக்குளத்துக்கு போய் தீர்த்தம் விடுவா. வெள்ளக்குளத்துல தீர்த்தம் சுத்தமா நல்லா இருக்கும், சொச்சமா இருக்கும், சுவாதுவா இருக்கும், எல்லாம் இருக்கும். திருப்பக்கூடல மடி செஞ்சு எடுத்து குடுகுடுன்னு ஓடுவேற என்ன ஆயிப்போச்சு பகர்வாளா மீதுவெல்லாம். சுவாமி என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு, ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறாரு இவ்வளவு வேகமா ஓடுறேன்னு கேட்டான். ஒரு பெரிய பாம்பு தெரிந்து வருது, கருணாகம் தெரிந்து வருது, ஆகையில் தான் நான் ஓடுறேன் அப்படின்னு திரும்பி பாம்பாளாம். ஒன்னும் தெரியலையே பாம்பு தெரியல ஒன்னும் தெரியலையே அப்படின்னு. ஐயோ சூரியோதய காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணாது போயிட்டுமானா பெரிய பாபம் வர போறது, அந்த பாபம் தெரிந்து வருதுன்றதான் சுவாமி கருணாகம் தெரிந்து வருதுன்னு சொல்லி சொல்றாராம். ஆகையால பெரியவாளுடைய அனுஷ்டானம், பெரியவா என்ன அனுஷ்டானம் பண்றாலோ அதை தான் பண்ணுவோம். நாம 9 மணி வரைக்கும் தூக்கி இருந்தோம்னா நம்ம குழந்தை 10 மணி வரைக்கும் தூக்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம். இதுதான் லோகத்துல நடக்கிறது. அகையில நாம ஏந்து சூரிய உதயோபஸ்தானம் பண்ணுவோம்னாக்கா குழந்தையும் ஏந்திருப்பான். அகையில நான் கேட்கிறேன் ஒண்ணு, சீக்கிரம் ஏந்திருப்பா. உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். அப்போ எனக்கு நான் தான் நானே இப்ப இவருக்கு தான் தெரியுமே அகம் வேதனை மகாத்மானம்னு. இவர் பெருமாள் இல்லையே, இவர் பெருமாள் தான் வந்திருக்கு, பெருமாளே அவர் தந்தத்தை அவரே பண்ணிட்டு இருக்கணுமோ, இது கிடையாது. இவருக்கு போய் ராமனுக்கு என்னத்துக்கு இது சொல்றேன்னா, எனக்கு லோகத்துல இருக்கிறவாள் தான் இவர் என்ன நினைக்கிறா? சாதாரண ராமன் சக்கரவர்த்தி திருமுகன் தானே நினைக்கிறா? ஆகையால நீ அனுஷ்டிச்சாதான் லோகத்துல இருக்கிறவாள்லாம் இந்த தர்மம் நிலைக்கும். அதுக்காக நான் சொல்றேன்ப்பா நீ ஏன்றது என்று சொல்றா. விஸ்வாமித்திர ஆயிடுச்சும் போறே, கோழியில தாட்டக்காவதெல்லாம் பண்றே, அப்புறமா அவருடைய யஜ்ஞ சம்ரக்ஷணம் எல்லாம் ஆயிடுத்து. யஜ்ஞ சம்ரக்ஷணம் முடிஞ்சிட்டு பாடு அங்கேருந்து விஸ்வாமித்திரர் கிளம்பி போறேன். இமோசும் முனிசார்த்தோலோ இவா ரெண்டு பேரும் வந்து கையை கட்டிட்டு வந்து நிக்கிற. நான் உங்களுக்கு கிங்கரவ் நாங்க ரெண்டு பேரும் ராமன் லட்சுமணன் ரெண்டு பேரும் நீ சொல்றத செய்யறதுக்கோசரம் காத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீர் என்ன சொன்னீரோ அதெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் என்ன சொல்றேன். இல்லை இந்த இடம்லாம் கொஞ்சம் சுற்றி காண்பிக்கிறேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா ஒன்றே ஒன்று அனுப்பிச்சிடணும்னு நினைக்கல. நானே ஒன்றுனாலும் ஒன்று கொண்டு விட்டுடுறோம்ப்பா. இங்கே ஜனக மகாராஜா கிட்ட யாகம் பண்ணுறாருன்னு சொன்னால் அங்கே எல்லாரும் போகிறான்னா நாங்களும் போகணும்னு ஆசையாக இருக்கு. அங்கே மிதிலாப்பட்டினம் வரைக்கும் போகிறேன், நீ ஒன்றையும் அனுப்பிச்சு போகிறேன் வரையா அப்படின்ட்டு. சரி பெருமாள் சார் இவர் வரைச்சே போற போன அங்க எல்லாம் எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல ஒன்றும் புதுசா நான் எதுவும் சொல்ல போறதில்லை. ஜனகர் அவர் பார்க்குறேன், ஜனகருக்கும் அவர் குழந்தை சீதா பிராட்டி இருந்திருக்கா, சீதா பிராட்டிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை
ஆகையால ஜனகரோட விசாரிச்சதுக்கோடு சதானந்தர் வரையறதெல்லாம் எல்லாரோடையும் விசாரிச்சுட்டு அவர் சொல்ற ராமலட்சுமணயோச்சாபி தர்சயிஷ்யாமி சுவ்ரத யத்யஸ்ய தனுஷோ ராமஹா குர்யாத் ஆரோஹணம் மூனே சுதாம் மயோனிஜாம் சீதாம் தத்யாம் தாசரதேரகம். இங்க இத்தனை பேர் வந்திருக்கா, நான் இந்த ஒரு ஒரு சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும், சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எத்தனையோ பேர் வந்தா அவளுக்கெல்லாம் ஒரு நிபந்தனை, இந்த தனுஷத்தை யார் நான் ஏத்துறாளோ, இந்த வில்லில் யார் நான் ஏற்றி அதில் அம்ப கூட்டுறாளோ அவளை தான் நான் அவளுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டா ஒருத்தரால முடியல. யத்யஸ்ய தனுஷோ ராமா ராமலட்சுமணையோஸ்தாபி தர்சயிஷ்யாமி. சரி, இந்த ராமனு லட்சுமணனுக்கும் இதை காண்பிக்கிறேன். அவளால கணக்கு முடிஞ்சதுன்னாக்க குறியாத ஆரோப்பணம் முனை ராமஹா குறியாத ஆரோப்பணை. அவரால் முடிஞ்சதுன்னாக்க நான் வேணா என் பொண்ணை கொடுக்குறேன். ராமனுக்கும் அதே கண்டிஷன் தான். தகர சக்கரவர்த்தி பிள்ளை இங்க விஸ்வாமித்திர நீர் ஐக்கியம் வந்திருக்கேன்றதெல்லாம் கிடையாது, உமக்கும் அதே கண்டிஷன் தான் என்று சொல்றாரா. ஜனகர் சொல்றேன் அங்க இருக்கிறவள கூட்டம் வந்து அப்பா இதை கொண்டு வாப்பா என்னன்னா சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்ற வார்த்தையை தான் பார்க்கணும். தர்சயைதன் மகாபாக அனயோஹோ ராஜபுத்திரயோ ததேதே தனுஷம் சிரேஷ்டம் ஆனீதம் முனிபூங்கமா. இதோ வந்திருக்கு. இப்போ வில்லுக்கெல்லாம் பெரிய சிரேஷ்டமான வில்லு இந்த இடத்துல வந்திருக்கு. இதை இவா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீர் காண்பியும் என்ன சொல்ற எக்ஸிபிஷன்ல காமிக்கிற மாதிரி பார்த்துட்டு போறதான் பண்ண முடியுமா, இவரால என்ன பண்ண முடியும்ன்றது தீர்மானம் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். இத்தனை ராஜாக்கள் எல்லாம் வந்த மாதிரி, ராஜபுத்திரா எல்லாம் வந்த மாதிரி இவரும் வந்துட்டு போறாரா, என்ன பண்ண போறாருன்றது அர்த்தம். அப்போ விஸ்வாமித்திர சொல்ற விஸ்வாமித்ரஹ சராமஸ்து ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் கொகதி மனுஷாணாஞ்ச தனுஷோஸ் பிரபூரணே ஆரோபணே சமாயோகே வேப்பனே தோலனே ததா. ஜனகர் சொல்றேன், எத்தனையோ பேர் தேவதைகள்லாம் கூட வந்து பார்த்துட்டு போயிட்டா அவளால இதை தூக்க முடியல. தனுஷை தூக்கின பிற்பாடு தானே அதுக்கப்புறமா ஆரோப்பணம் பண்றது, அதுக்கப்புறமா அம்பு சேர்க்கறது, அது அப்புறமா இழுத்து விடுறது, இந்த காரியெல்லாம் பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியல. நீ பாரு இவனை பார்த்துட்டு போறேன் என்ன சொல்ல. இப்படி ஒரு ஜனக மகாராஜா சொன்ன வார்த்தைய கேட்கிறேன், என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, எங்க ராமனை பார்த்து இப்படி சொல்றியா, ராமர் எப்படி சுபாகு மாரீசன்லாம் வரைச்சு மாரீசனை கொண்டு போய் ஒரு பானத்தை கொண்டு சமுதிர நடுவில் கொண்டு தள்ளிட்டான், சுபாகு பிரத்யட்சமா பார்த்துட்டே இருக்கிட்டே வதம் பண்ணிட்டான், என் ராமனை பார்த்து வெறுமை பாருன்னு சொல்றியா, என்னெல்லாம் கோபம்லாம் வரலையா அவனுக்கு, ஓஹோ இப்படி சொல்றியா நீ என்ன சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி அப்ப நீ குழந்தை தானடா, அப்ப குழந்தை ராமா நீ பாரு. கௌசல்யா சுப்ரஜா ராமா, அவர் சுப்ரஜாயா இருக்கக்கூடிய ராமான்னு கூட்டு, அங்க பலம் அதிபலான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அஸ்திரங்களை உபதேசம் பண்ணச்சே கூட வச ராமா அப்ப குழந்தைன்னு தான் கூட்டு. இப்ப விஸ்வாமித்திரர் கண்ணிலையும் ராமர் குழந்தையாதான் இருந்திருக்கு. வச ராம தனு பஷ்யாம் அகம் வேத்மி மகாத்மானம்னு சொன்னவர் இவர் தன்னுடைய யாக ரக்ஷணம்ன்றது அது முக்கிய காரணம் இல்லை. இவர் ஐக்கியம் வந்ததுக்கு ராமன் ஐக்கியம் வந்ததுக்கு முக்கிய காரணம் பிராட்டி இருந்துருக்கா, பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக தான் அவர் ஐக்கியம் வந்திருக்கு. இது தெரியாத இங்க ஜனகர் என்னமோ சொல்லிட்டு இருக்கே, எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டு இருக்க, நீ மனுஷன் இவன் என்ன பண்ண போறான், அதுவும் குழந்தை ஓனட்டோட வருஷம் யுத்தத்துல பசியமே இல்லாதவன் வில்லை ஏந்தாதவன் இவன் போய் என்ன பண்ண போறான் எல்லாம் நினைச்சுண்டு ஜனக மகாராஜா சொல்றேன்றத இவரும் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சுண்டு
ஜனக திருஷ்டியா நீ குழந்தையா இருக்கேன்னு சொல்றாரு. அதனால வசராம எனக்கு தெரியும்பா, அம்பேத்கர் மகாத்மானம் ஒன்னால சாதிக்க முடியும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா ஜனகர் இப்படி சொல்ற பாரு குழந்தை நீ பாரு அப்படின்னு. இதுல விபரீதம் அர்த்தம், ஒன்னால முடியாது ஒன்னும் கிடையாது, உலகத்தார் திருஷ்டியில நீ குழந்தையா இருந்துருக்கேன்னு. வசராம தனு பச்ச, அப்ப இத பாருன்னு, பச்ச பாருன்னு என்னத்தை பாக்குறதுன்னு. தனு பச்ச, இத்தனை பேர் 700-800 பேரா ஓட்டிட்டு தள்ளிட்டு வந்திருக்காள, இந்த தனுஷ நீ பாடுறா என்று சொல்றான். வசராம தனு பசி ராகவம் அப்ரவீத். ராமருக்கு இந்த தனுஷ எடுத்து இதுல நானேத்தி அம்பு கூட்டி இதனாலதான் தான் பெரிய பராக்கிரமசாலின்னு காண்பிச்சுக்கணும்னு எல்லாம் ஆசை கிடையாது. விஸ்வாமித்ரர் சொல்லிட்டேறேன்றதுக்கோசரம் அது பார்க்க, வேற ஒண்ணும் இல்ல. மகரிஷி யத்ரதிஷ்டதி தத்தனு மஞ்சூஷாம் தாமபாவிருத்ய த்ருட்வா தனுரதா ப்ரவீது. ஒரு பொட்டியில வச்சிருக்கு, அந்த பொட்டியில ஒரு இடத்துக்கு ஏன் இப்படி தள்ளுறாம் பொட்டி தலவு திறந்து போட்டு அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சொன்ன. நீ வசராம தனு பசியம் தானே சொன்ன, பார்த்துட்டேன் நான். இப்போ இப்ப என்ன பண்ண சொல்ற, நீர் என்ன சொல்றோ அதை நான் பண்றேன். அவர் விசாமித்திரன் முதல்ல சொல்லுச்சு, நீ இந்த தனுஷை எடுத்து நீ கூட்டு நான் நேர்த்தி இதுல இதுல வில்லு சேருன்னு சொல்லி சொன்னேரா? சொல்லல, தனுஷை பாருன்னு தான் சொன்ன, நான் பார்த்துட்டேன். இப்ப என்ன பண்ண சொல்றேன், நீ இதம் தனுர்வரம் திவ்யம் சம்ஸ்பிருஷாமி பாணினா யத்ர வாச பவிஷ்யாம் யத்ன வாச பவிஷ்யாமி சோலனே பூரணே பிவா. அதே வார்த்தைய அப்படியே ஜனக மகாராஜர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தைய அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆரோபணே சமயோகே வேப்பனே தோலனே யதா ததேதே தனுஷாம் ஸ்ரேஷ்டம் ஆனந்தம் முனி புங்கவான். கோகதி மானுஷாணாஞ்ச தனுஷோஸ்ய பிரபூரணே ஆரோபணே சமயோகே வேப்பனே தோலனே. என்னென்ன வார்த்தை தசரதக்கு வருத்தம் ஜனக மகாராஜா ஒரு மனுஷனால எங்கேருந்து முடிய போறதுன்னு சொன்னேரோ, இவனால முடியாதுன்றதுக்கு சொன்னேரோ, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதம் தனுர்வரம் திவ்யம் சாமி இத நான் தொடறேன். யத்னவாச பவிஷ்யாமி நான் பிரயத்னப்படுறேன். தோலனே பூரணே பிவான் இதை எடுத்துக்கிறதோ இதுல நான் ஏத்துறதோ எல்லாத்துக்கும் நான் பண்றேன். பாடமித்யப்ரவீத்ராஜா முனிச்ச சமபாஷதா லீலயா கதனுர்மத்தே ஜக்ராஹ வசனான் முனேஹே. இங்கேயும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். ராஜா முனிச்ச சமபாஷதான் பாடமித்யப்ரவீத் ராஜா அவசியம் நீ பண்ணுன்னு ராஜா சொன்ன, அதுக்கெல்லாம் அவர் பார்க்கல. வசராம தனு பசியான்னு யாரு விஸ்வாமித்திரன் தானே சொன்னேன், அவர் மகர்ஷி சொல்லட்டும், அதுக்கப்புறமா நான் பாக்குறேன் அவருக்கு, அதுக்கப்புறமா நான் பிரயத்னப்படுறேன். அப்ப முனிச்ச சமபாஷத, ஒவ்வொரு பதத்திலையும் ஒரு விசேஷம் இருக்கு. லீலையாச்ச தனுர்மத்தியே, இப்ப இந்த தனுர்பங்கள்லாம் ஆயிடுத்து ஆன பிற்பாடு அவர் சொல்றேன், சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இது வீரிய சுருக்கமாக நான் பண்ணி கொடுக்கணும்லாம் சொல்லி சொல்றாரு அவர். ஜனக மகாராஜா சொல்றேன், ராமர் எந்த வித விகாரமும் இல்லாத சாதாரணமா இருந்துருக்கேன். இததான் சீதா பிராட்டி சொல்ற அத்ரி மகர்ஷியிருந்த அனுசூயிருந்த கேட்கிற அனுசூய கேட்கிற, இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா இந்த தனுர்பங்கம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா சொன்னேராம, அது எப்படி நடந்தது என்ன சமாச்சாரம் அதெல்லாம் சொல்லு, உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுன்னு அவ கேட்கிறார். அது எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டு வர, இத்தனை ராஜா வந்தா வெள்ளம் முடிக்கல யாராலையும் முடியல, ராமர் வந்து ராமரை பாருன்னு சொன்னார், விஸ்வாமித்திர பாருன்னு சொன்னார், எல்லாம் பண்ணிட்டோ சரி உடனே கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிருந்தாக்கா இந்த மனுஷன் எவ்வளவு பிகு பண்ணிட்டார் தெரியுமா? அன்னைக்கு நீ பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னா நான் பொண்ணு வாங்கிக்க முடியுமான்னு எங்க அப்பா சொல்லணும், அப்பதான் நான் சொன்னேன் தாரா பித்திருக்கிருத்தான்னு சொல்லிட்டு. அப்பா அம்மா பண்ணி வச்ச கல்யாணம் தான் நல்லா நடக்குமா நல்லா இருக்குமா, நாமளே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நான் இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன்னு நான் ரெண்டு பேரா போய் நின்றேன்னாக்கா அது நல்லா இருக்காது.
எங்க அப்பா விஸ்வாமித்திரருடைய யாகத்தை பண்ணி போர்த்து வைக்கிறதுக்கு தான் என்ன அனுப்பிச்சு வச்சார். ஒன்ன கல்யாணம் பண்ணி வரத்துக்கு, சீதா பிராட்டி கல்யாணம் பண்ணி வரத்துக்கு எல்லாம் என்ன அனுப்பிச்சு வைக்கல. ஆகையால எங்க அப்பா சொல்லட்டும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவளை பண்ணிட்டு கூட என்னுடைய பராக்கிரமத்தை காண்க என்ன சொல்லி சொன்னேரான். அந்த மாதிரி இந்த இடத்துல வாய்மூண்டு இருக்கிறான், எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிறான். அவர் கல்யாணம் நடக்கிறது, ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் விசேஷமா நடக்கிறது. விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய சதானந்ததா சதானந்தம் சதார்மிகம் பிரபா மத்யே து விதிவதே வேதிம் கிருத்வா மகாதபாஹ அலங்கரதாம் வேதிம் கந்தபுஷ்பைஹ சமந்ததா சுவர்ண பாலிகாபிஷ்ட சித்ரகும்பைஷ்ட சாங்குரைஹ. பொன்னாட்டு வாத்தியார், பிள்ளையாட்டு வாத்தியார்னு வாத்தியார் எல்லாம் தனித்தனியா இருந்துட்டு இருக்கா. விஸ்வாமித்ரர் யாராவது வாத்தியாரும் கிடையாது, அதுதான் இங்க சுவாரஸ்யம். வசிஷ்டர் பிள்ளையாட்டு வாத்தியாரா போயிட்டு, பொண்ணாட்டு வாத்தியார் சதானந்த கௌதம மகர்ஷியினுடைய குமார். ஆனா அவர் பாவம் விஸ்வாமித்ரர் தான் ஆயிட்டு வந்திருக்கேன். இந்த கல்யாணமே விஸ்வாமித்ரர் நாளுக்கு மேல, இவர் பெரிய மகானா இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி இப்படி பண்றமா இப்படி பண்றமான்னு விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய சதானந்தம் தார்மிகம் பிரபா மத்யேது விதிவது. இவர் வாத்தியார் என்ன சொல்றாலோ அந்த மாதிரி அந்த மண்டபம் அமைக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ற விதிவத்து சாஸ்திரமும் வேதி எல்லாம் பண்ணி அலங்கார தாம் வேதியும் கந்த புஷ்பை சமந்ததா சுவர்ண பாலிகா பிஷ்ட சித்திர கும்பைஷ்ட சாங்குரை அங்குராட்சி சராபைஷ்ட தூம பாஸ்திரை. இப்படி எல்லாம் பண்றானா எல்லாம் ஆயிடுச்சு. தர்பை சமைஹி சமாஸ்தீரிய எல்லாம் பண்ணி அங்க இருக்கிறவாள் யாகம் பண்றான். இதுக்கு முன்ன இது அதாவது கல்யாணத்துக்கு முன்ன பண்ணக்கூடிய சில சில காரியங்கள்லாம், விரதம் பண்றோம், கல்யாணம் பண்றோம், இந்த மாதிரி பண்ணச்செல்லாம் அபிதயம்னு ஒரு காரியம். அது அபிதயம் பித்திருக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய செயல். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அதெல்லாம் இவளை கொண்டு சதானந்தரை முன்னிட்டு கொண்டு இதெல்லாம் பண்ற. இப்போ தசரத சக்கரவர்த்தி ராமனை கூட்டு சொல்றாம், வா ராமா இது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீ தவ பிரதீட்சதே நாம் பத்ரந்தே பாணி கிருஹீஷ்வ பாணினா. சீதை அப்படி கையால தொட்டு அவ கையில பிடிச்சுண்டு, இயம் சீதா தோ சீதை இருந்துட்டு இருக்கா பாருங்க. அன்னைக்கு என்னமோ நீ சொன்னீங்க, அதாவது தனுர்பங்கம் பண்ண உடனே எங்க அப்பா சொன்னா பண்ணிக்கிறேன் இல்லைன்னா பண்ணிக்கலன்ற மாதிரி நீ வாய்மூட்டு நின்றுந்தைய. இப்ப நான் சொல்றேன் கேளு. இயம் சீதா நீ நினைச்சுக்காத, சந்திரகாந்தானம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டிஜாபாரிணம்னு. நீதான் சந்திரநாட்டம் திருமுக மண்டலமா இருந்து இருக்க, ரூபோதாரிய குணங்கள்னால எல்லாரையும் பார்த்தா ஈர்க்கிறவராக நீதான் இருக்கேன்னு நினைச்சுக்காத. உனக்கு துளியும் குறவில்லாதவளாக இருந்திருக்கா என் பொண்ணு. இயம் சீதா, இயம் சீதா, இந்த சீதை இருந்திருக்காள். இன்னும் கேட்டா உன்ன காட்டுல இவளுக்கு சிறப்பு இருக்கு என்று சொன்ன. நீயாவது கௌசல்யனுடைய கர்ப்பத்துல பிறந்தவன். இவ சீதா, இவ சீதா எப்படிப்பட்டவள்? இவள் யாக பூமியில நடந்த பிறந்தவள். அகையில இயம் சீதா மம சுதா, இயம் சீதா. இன்னொரு விஷயம் பார்க்கணும், இவள் சீதா துல்லியசீல வயோவிருத்தான்னு சொல்லப்படியாக உனக்கேற்றவளாக உனக்காகவே ஏற்பட்டவள் இந்த சீதை. இயம் சீதா சித்தாசிரம பிரபுதி இங்க தனுர்பங்கத்தினால குதூகலத்தினால ஒரு சந்தோஷத்தை வந்தவள். அதாவது நீ வந்து தனுர்பங்கம் பண்ணிருக்கேன்றதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டவளாக இருந்திருக்கிறவள் சீதை. தோல் கண்டார், தோளை கண்டார், தாள் கண்டார், தாளை கண்டார்னு சொல்ற மாதிரி இந்த தனுத்தை எடுக்க செய்ய மாடத்திலேருந்து அவன் பார்த்துருந்தா, நீதான் இந்த தனுத்தை தனுர்பங்கம் பண்ணணும்ன்றத அதனால சந்தோஷம், நீ பண்ணினதுனாலையும் சந்தோஷத்தோட இருந்துட்டுருவ என்ன சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல வரைச்சு அதுக்காக சொல்ற, இயம் சீதா
பண்ண சொல்றேன். இன்னொரு விஷயம், இப்பேற்பட்ட சீதைய பார்த்த உடனே ஒரு ஒரு மின்னல் அடிச்சதுன்னாக்கா கண்ணை மூடிக்கிறோம் பிரகாசத்தினால. அந்த மாதிரி பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கிறவள் ஒன்னையும் ராமர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிறாரு. புரியா அப்படிப்பட்ட சீதையான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாராம். ஆ பாரு அப்படிப்பட்ட சீதை தான் எம் சீதா என்று சொல்லி சொல்றாராம். அதுக்கப்புறமா எம் சீதா சொல்லிச்சு இவளுடைய சௌந்தர்யம் இவளுடைய ஆபிஜாத்தியம் எல்லாத்திலையும் குறவில்லாத இருந்திருக்கிறவள் எம் சீதா. மமசுதா யாரு, இவ என்னுடைய பெண். சரி இவ எவ்வளவு வேணா அழகா இருந்தா இருந்துட்டு போட்டோமே, இவள் எங்கேயோ இதுல இருந்து பிறந்தவள் தானே, நீ சொல்ற பூமியில இருந்து பிறந்தவள் தானே, அதனால என்ன விசேஷமானா என்று நினைச்சுக்க போற. மமசுதா என்னாலே வளர்க்கப்பட்டவள் என்று சொன்ன. எதுக்காக மமசுதான்னு சொன்னேன்னாக்கா, எல்லாம் பெரிய தபஸோட இருந்துட்டு இருக்கிறவர் ஜனகர். ஜனகோ ஜனகஹா இது ஜனகர் ஜனகர்னு எல்லாருமே சொல்றவா. மிதிலாயாம் தத்தே மிதிலா பட்டணம் கூட பத்திண்டு போச்சுன்னா என்னீதுன்னு என்ன இருக்குன்னு அவர் அப்படி சொன்னவர். அவர் பெரிய கர்மட்ட கர்மயோகி. அவருடைய குலம் எல்லாராலையும் போற்றப்பட்ட குலம். அப்பேற்பட்ட ஜனகருடைய சுதைகள் அகல அவளாலே வளர்க்கப்பட்டவர் என்று மமசுதா என்று சொன்னார். எம் சீதா திரும்ப பொண்ணா இருந்துட்டு போட்டுமே, ஜனகாலம் குலை கீர்த்தியும் ஆகரிஷத்தி. இவள் எப்பேற்பட்டவள், எங்க சீதா ஜனகர் குலத்துக்கு வம்சத்துக்கே ஒரு கீர்த்தி புகழ கொண்டு வந்து சேர்க்க போறான்னு சொல்லி சொன்ன. அது என்னோட கல்யாணம் பண்ணிட்டுதான் ஆகணும்னு அவசியம் இல்ல, வேற எப்படியான கூட புகழ் வரலாமோ என்னமோ, அதுக்கப்புறம் என்ன என்னத்துக்கு சொல்ல போறேன்னு கேக்குறியா கேட்ட. சகதர்ம சரீதவா இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி. உனக்கு சகதர்மச்சரி, உன்னுடைய அனுஷ்டானத்துக்கு அவள் மின்ன நிற்பா. உனக்கு என்ன விரதம் அப்படின்னா, நீங்க எல்லாரையும் ததாமியத பிரதமமான்னு சொல்லி சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாததை அபயம் சர்வபூதேபியோ ததாமியத பிரதமமான்னு எதிரி கூட்டத்தை சேர்ந்தவனாக இருக்கிறவன் வந்தா கூட ஒரு முறை சரணாகதி பண்ணா போறோம், அதனாலேயே அவனை ரட்சணம் பண்ணுதுன்னு இப்படிப்பட்ட விரதத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன்னு இதுதான் உன்னுடைய விரதம்னு நீ சொன்னேனாக்கா. அலமேஷா பரித்ராகும் ராகவாசு ராட்சசீங்களம் திருஜட சொல்ற வார்த்தை. சீதா பிராட்டி என்று போய் எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கோ, ராமனிடத்துல மீதி பேர் எல்லாம் ராமன் மீதி பேரிடத்துல இருந்து காப்பாத்துவேன். ராமனிடத்துல இருந்து காப்பாத்துறதுன்றது நம்மளால முடியாதுன்னா, ராமனிடத்துல இருந்து கூட காப்பாத்துறதுக்கு முடியும் இந்த சீதா பிராட்டினால முடியும். அலமேஷா பரித்ராத்தும் ராகவாத்ராட்சசீங்கணம். ஆகையில உனக்கு மேல சரணாகத ரக்ஷணத்துல ஒரு தீவிரத்தை உடையவள் நகச்சின் அபராஜதி அவன் சொன்னவர். சாந்தி தவை வாகஸ்மிகி, அவளுக்கு இயல்பாகவே அந்த பொறுமைன்றது சீதா பிராட்டிக்கு உண்டு. அவள் எல்லாரும் பாபானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் புலவங்கமா காரியம் கருணம் ஆர்கேண நகச்சித்து நாபராட்சது. யார் லோகத்துல நாபராட்சத்தின்னு சொல்ற, லோகத்துல தப்பு பண்ணாதவா யார் இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் தான் தப்பு பண்ணுவா இருக்கான். யார் ஒரு குரங்குண்ட கெஞ்சான், இதுதான் சீதா பிராட்டிக்கு ஏற்றம். ஆகையல்ல என்ன பண்ணணும், நீ சொன்ன உடனே அப்பயே வந்து சொன்ன, மனசால நினைச்சுக்கோ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இந்த சீதை உனக்கு கிடைக்கிறான்றது நீ மனசால நினைச்சுக்கோ, சந்தோஷப்பட்டுக்கோ என்று சொல்ற. இதுதான் புருஷார்த்தமாக இருக்கணும் என்று சொல்லணும். பிரதீட்சதை நாம் பத்ரேயம் நஜீவேயம் க்ஷணமபி, இவளை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்றியே பின்னாடி சொல்றியே, அந்த மாதிரி இதுக்குள்ள மனசால நினைச்சுக்கணும். ஏனாம் பத்ரம் தே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் சந்தோஷம் தான், என்ன வரணும் அப்படின்னா தே பத்ரம், இவளை கல்யாணம் பண்ணலையானாக்கா
உனக்கு மங்களம் உண்டாக போறது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணி கிருஹேஷ்வ பாணினா பாணி கிருஹேஷ்வ பாணினா அச்சுதன் கை மேல் என் கை வைத்து. அந்த அவ இது சொல்ற மாதிரி காலை பிடிக்கிறதுன்றது அப்புறம் வருகிறது. அதாவது சப்தபதியின் போது கால கையால பிடிச்சிட்டு போறதுன்றது கல்யாணத்துல வருது. கை மேல கை வச்சுனாக்க கை மேல கை வச்சு பண்றதுன்றது பொறியிடலின் போது இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த கையை வச்சு அவ கையில கொடுத்து கன்னியாதானம் பண்ணச்சே அவளுடைய குழந்தையினுடைய கைய பெண்ணனுடைய குழந்தைய யார் வரணும் அவன் கை மேல வச்சு அம்மா ஜலம் சேர்க்க அப்பா கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறது தான். பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணி கிருஹேஷ்வ பாணினா பாணி கிருஹேஷ்வ பாணினா பாணி கிருஹேஷ்வ. நீ உன் கையால இவளுக்கு கல்யாணம் இதை பண்ணிக்கோ, இவளுடைய கைகளை பற்றிக்கொள் என்று சொல்ற. இப்படி ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் நடக்கிற கல்யாணம்ன்றது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடக்கிற கல்யாணம் லோகத்தார் நினைக்கிற மாதிரி இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணிக்கிறான் தர்மார்த்தம் ரெடி மகே. நாமளும் இப்ப இன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே சங்கல்பம் தர்ம பிரஜார்த்தம் ரெடி மகேன்னு சொல்றோம். தர்மார்த்தம் ரெடி மகே பிரஜார்த்தம் ரெடி மகே. இவளை கொண்டு நல்ல நன்மக்கள் பெறுவதற்காகவும் இதுக்காக பண்றோம்னா இப்படி சீதா பிராட்டிய தர்மார்த்தம் சகதர்ம சரித்தவான்னு சொல்லிருக்க அப்படின்னால தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உம்முடைய அவதார ராகவத்வே பகவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி அவர் விசாமித்திரருக்குதான் அகம்வேத்தி மகாத்மா நம்புறது தெரியுன்றது இல்ல. எனக்கும் தெரியும் நீ யாருன்னு தெரியும் இவள் யாருன்றது தெரியும். எனக்கு அப்ப பிரிய மகர்ஷி ஆச்ச ராஜரிஷி ஆச்ச எனக்கும் தெரியும். நீ சாட்சாத் எம்பெருமான் தான் ராமனாக அவதாரம் பண்ணிருக்க, சீதா பிராட்டி மகாலட்சுமி தான் சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணிருக்கா, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துதான் லோகரட்சணம் பண்றவா, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிறவா தான் பரதத்துவமாக இருக்கிற அப்படின்னால நான் உங்களை கூப்பிடுறேன் ராமா நீ வா இந்த சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டோ என்று சொல்ற. பிரதீட்சதை நாம் பத்ரம் தே பாணி கிருஹேஷ்வ பாணினா யம் சீதா மம சதா சக தர்மஜனிதவா பிரதீட்சதைநாம் பத்ரந்தே பாணி கிருஹேஷ்வ பாணினாம். இப்படி சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு விசேஷமா நடக்கிறது. இதுக்கப்புறமா இதான் நான் பாட்டு பொண்ணுக்குள்ளேயும் ஆயிச்சுட்டு தசரத சக்கரவர்த்தி கிளம்புறேன் அயோத்திக்கு வந்து சேர்ந்துடுறேன். அவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்றத ஒரு ஸ்லோகத்துல பாலகாண்டத்துல கடைசி சாந்தமான சொல்ற. தயாச ராஜரிஷி சுதோபிகாமயாம் சமே இவானே உத்தம ராஜ கன்யா அதீவராம சுசுபே முதந்திதா விபு ஸ்ரீயா விஷ்ணு ரிமாமரேஸ்வர விபு ஸ்ரீயா விஷ்ணு ரிவ அமரேஸ்வர விபு விஷ்ணு அமரேஸ்வர. இது மூணு விஷ்ணுன்றதுக்கு விசேஷமாக சொல்லப்படுறோம். இத்தனை பேர் அவர் எப்படி என்ன ஒரு வார்த்தை என்ன இங்க லோகத்துல இருக்கிறவெல்லாம் நம்மளாம் ராமர் ராமர்னு ஒரு சக்கரவர்த்தி திருமுகனாதல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சக்கரவர்த்தி திருமுகன் இல்ல இவர் பெருமாள் தான். ஆனா பெருமாள்னே சொல்லிட்டுமானாக்கா இவாளுக்கு எல்லாம் தெரியாது. இது வால்மீகி காம சக்கரம்னா இது பண்ண முடியுமா? இது காவியம் சொல்லிட்டு வரேன், ராமச்சரித்திரத்தை சொல்றேன், சீதாயா சரித்தம் மகத்துன்னு சீதாவனுடைய சரித்திரம் சொல்லிட்டு வரேன். இப்ப ராமரும் சீதையும் எப்படி இருந்துட்டு இருக்கான்னா சீதை குண்டத்துல பெருமாளும் பிராட்டியும் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்கான். தயா சீதையா சமேகிபானை இந்த தயா சீதையா ராஜரழி சுதா மகாராஜ சுத்தமாக இருந்திருக்கிறவர். இவர் யாரு? தசர சக்கரவர்த்தியும் ராஜரிஷி சுத்தா. தயா ச ராஜரழி சுதா ராஜரஷி சுதா அபிராமயா சுதோபிகாமயா அபிகாமயா சமே இவான் உத்தம ராஜ கன்யா அபிராமயான்னு சொல்ற ரொம்ப அழகாக இருந்திருக்கிறவர். உத்தம ராஜ கன்யா தசரத சக்கரவர்த்தி அதாவது ஜனக மகாராஜா அவர் வந்து இவருக்கு குறைஞ்சவர் இல்லை. அவளோட சேர்ந்து சாதாரணமா இயல்பா இருக்கிற பிரகாசத்தை காட்டிலும் இன்னும் பெரிய பிரகாசத்தை அடைஞ்சேரான்.
பிராட்டியோட சேர்ந்ததுனால பெருமாளுக்கு எப்படி ஒரு பிரகாசம் ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட பிரகாசத்தை அடைஞ்ச என்று சொல்ற உத்தமராஜன் சொல்லச்சு இவரை ராஜர்ஷி அவரை உத்தமராஜ கன்யான்னு ரெண்டும் சொல்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவர் இல்லைன்னு அர்த்தம். ஜனகர் தசரத சக்கரவர்த்திக்கு குறைஞ்சவர் எந்த விஷயத்திலையும் குறைஞ்சவர் இல்லைன்னு சொன்ன அர்த்தம். அதிகாமையா அபி ஸ்னேகையான்னு அர்த்தம். அடுத்தது அபிராமையான்னு சொல்றது அபிராமையான்னு ஒண்ணு அதிகாமையான்னு ஒண்ணு. சௌந்தர்யாதிகள்லாம் ரொம்ப ரொம்ப ரமணீயமா சீதா திராட்டிய பார்த்த உடனே எல்லாருக்கும் கண்ணுக்கும் மனசுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுது. இத்தனை நாள் வரைக்கும் ராமர் தான் கண்ணுக்கும் மனசுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறவராக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தவாளுக்கு சீதா பிராட்டியோடு சேர்ந்த உடனே ராமனுடைய அழகு இருக்க அது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கிறது. அப்ராகிருத விக்கிரகத்தையா தம்பு திவ்ய தம்பதி இவா ரெண்டு பேருமே அப்ராகிருத்தமான விக்கிரகங்களுடையவர் தான். ஆகையால திவ்ய தம்பதிகளாகவே சேவை சாய்க்கிறா. பிரயாச ராஜரிஷி சுதோபிகா மஜா சமே இவானு தம ராஜ கன்யா அதீவ ராமஹா சுகுபே முதன்விதா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா. அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷா கோப்ரஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.